உடல் சூட்டை தணிக்கிறதும் மற்ற வந்து வெள்ளப்படுதலை நீக்கிறதுக்கும் ஒரு அற்புதமான இயற்கை ரெமெடி தான் பார்க்க போகிறோம். பேரும் இது பேர் வந்துட்டு வெள்ளை அருகம் புல். இது பார்த்தீங்களா, அந்த வெள்ளப்பூ இருக்கிறதுனால வெள்ளை அருகம் புல். இது வந்துட்டு ஒரு மகத்தான ரெமெடி, வெள்ளப்படுதலுக்கும் சூட்டு தணிக்கும். இதை 3 நாள் குடித்தாலே போதும் எம்டி ஸ்டொமக்கில், அப்படி அற்புதமாக நீங்குமா. இது எனக்கு யார் சொன்னதுன்னா எங்கள் அத்தை தான். அத்தை வாங்க. இந்த வெள்ளை அருவை நான் அரைச்சி குடிச்சு சாமியை பார்த்துட்டு வெள்ளையா பட்டுச்சு குடிச்சு தேவையாகி இன்னொரு ஆளுக்கு சொல்லி அந்த ஆளுக்கும் குடிச்சு என்கிட்ட வந்து சொல்லிச்சு நல்லாவே கேக்கு. உங்களுக்கு யாரு தெரிந்தது சொன்ன அந்த மருத்துவத்தை? எங்க பாட்டி சொன்னாங்க, அப்பா பார்த்தா பாட்டி சொன்னாங்க. பாட்டி எங்க அத்தைக்கு வந்து பாட்டி சொன்னாங்களாம். ஒருத்தவங்க வந்து எங்க அத்தைக்கு தெரிஞ்சவங்க வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டலா நிறைய செலவு அளிச்சிருக்காங்க, அவங்களுக்கு சரியாவே ஆகல. அத்தை சொன்னது இவங்க வந்து 3 நாள் இதை குடிச்சிருக்காங்க, குடிச்சிட்டு ரொம்ப நல்லா இருச்சான். அவங்க வந்து உண்மையிலே சொல்லிட்டு போனாங்க. அதை பார்த்துட்டு தான் அத்தை என்னத்தன்னு சொல்லிட்டு நம்ம சரி வீடியோ பண்ணலான்னு கேட்டேன். சரி சரிம்மா பண்ணலான்னு அத்தை சொன்னாங்க. அதனால தான் எங்களுக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறோம். இதை வந்து வாங்க நம்ம அரைச்சிட்டு வரலாம். நம்ம அரைச்சிட்டு வந்தால் சூப்பராக குடிக்கலாம், நல்லாவே கேட்குது. அத்தை இதை அரைக்க போகிறாங்க அம்மியில். இது அம்மியில் அரைச்சா ரொம்ப நல்லது. அம்மி இல்லாட்டி நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். ஆனால் அம்மியில் அரைச்சா ரொம்ப நல்ல, அந்த காலத்தில் அம்மியில் தான் அரைச்சி கொடுத்தாங்களாம். அத்தை அரைக்கலாமா? அரைக்கலாம். அரைக்க அம்மா மையா அரைச்சி புழிஞ்சு அந்த மாதிரி குடிக்கணும். இதை மையா அரைச்சி அப்படியே பேஸ்டாக அரைச்சி குடிக்கணுமா இல்லை எப்படி? வடிகட்டி குடிக்கணுமா? தனியாக தனியாக அரைச்சி தனியாக வடிகட்டி. ஆமாம், தனியாக வடிகட்டி நல்லா அரைக்கணும். ஆமாம், மையா அரைச்சி புழிஞ்சு வச்சுக்கிட்டு வலுக்கி வச்சு வலையட்டி அந்த மாதிரில குடிக்கணும். கிளாஸில் ஊற்றி குடிக்கணும். இது வந்து வெள்ளப்படுதல் மட்டும் இல்லை, உடல் சூடு சில பேருக்கு உடல் ரொம்ப பருமனாக இருக்கும், அவங்களுக்கு வந்து ஹீட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஹீட்டாக உள்ளவங்களுக்கு இதை குடித்தா வந்து உடல் சூட்டை வந்து நமக்கு நல்லா தணிச்சிடும். அரைச்சாச்சு, இதை வலிச்சிடலாம். வலிச்சிட்டு வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். சார் எடுக்கணும், சார் எடுக்கணும். அதை அப்படியே பிழிஞ்சிட்டேன்னா அரைச்சி சார் அடிச்சாச்சு. எவ்வளோ அரைச்சும் பாருங்க, இவ்வளோதான் வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக ஒரு 100 ml கிட்ட குடிச்சா போதும். இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வெள்ளை துணி வச்சுட்டு அந்த நாறு நரம்பெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதனால அதை ஃபில்டர் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். நம்ம குடிக்கும்போது வாயில் எதுவும் கடிபடாது. தட்டினா தான் போவோம். நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு, நமக்கு இவ்வளோ வந்திருக்கு. ஃபில்டர் பண்ணியாச்சு, அந்த வேஸ்டேஜ்லாம் அதில் இருக்குது, அவ்வளோதான். ஃபில்டர் பண்ணிட்டோம். இந்த அளவுக்கு குடித்தா போதும், ரொம்ப அதிகமாக குடிக்க தேவையில்லை. இதை வந்து எப்படி குடிக்கணும்னா, காலையில் வந்துட்டு ப்ரெஸ் எழுந்திரிச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு எம்டி ஸ்டொமக்கில் தான் குடிக்கணும். அது வந்து இதை வந்து தொடர்ந்து 3 டேஸ் குடிக்கணுமா. இப்போ இன்றைக்கி நம்ம நான் சண்டே சண்டே எடுக்கிறோன்னா மண்டே டியூஸ்டே 3 நாளைக்கு குடிக்கணும். அல்லைனா வியாழனில் எடுத்தோன்னா இந்த வியாழன் ஞாயிறில் தான் இது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணுமா. அந்த பச்சிலை மருந்துங்கிறது எப்போதுமே வியாழக்கிழமை இல்லைனா ஞாயிற்றுக்கிழமை தான் ஸ்டார்ட் பண்ணணுமா. ஸ்டார்ட் பண்ணி 3 டேஸ் கண்டினியூஸாக 3 டேஸ் குடிக்கணுமா. இதை நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம உடல் சூட்டை தணிச்சு வெள்ளப்படுதலை வந்து நீக்கும் ரொம்ப. ஏன்னா இது வந்து அப்படி பண்ணியிருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு அந்த அவங்க வந்து சொன்னாங்க. நான் அவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் ஆனால் சரியாகலக்கா, நீங்கள் சொன்னதும் இதை நான் குடித்தேன் எனக்கு சரியாயிருச்சிருக்கேன்னு அத்தைகிட்ட வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் இது அத்தை இதை வீடியோமா பண்ணலாம், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை வீடியோ பண்ணோம். அத்தைக்கு வந்து அத்தையோட பாட்டி சொன்ன வைத்தியம்.
அத்தைக்கும் இது மாதிரி ஹீட் ஆனிச்சுன்னா இது மாதிரி தான் கொடுப்பாங்க. எங்களுக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் அத்தை உடனே எங்களுக்கு இதை அரைச்சி கொடுத்துருவாங்க. ஒரு அற்புதமான ரெமெடி இது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அயன் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.